Guru Sainath Maharaj ki jai. Om Sairam, Sai Bhakthikalum Babavum, Bikubayum Babavum. Bikubai Ival Sri Radha Krishna Mayinudaya Anbana Tholi. மாயோடு கூட இருந்து அவளோடு வளர்ந்து அவளுடைய அந்த வசதியான செல்வ செழிப்பு, அவளுடைய வளர்ச்சி, அவளுடைய மலர்ச்சி யாவற்றையும் கூட நின்று அவள் கவனித்தவள். திருமணமாகி ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தன்னுடைய தாய் வீட்டை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அவளோடு கூட அந்த இரட்டை மாட்டு வண்டியோடு கூடவே சென்றவள். நீண்ட தூரம் சென்று ஸ்ரீ சாயி மாயி, நீ உன்னுடைய வீட்டிற்கு செல், நாம் பிறகு சந்திக்கலாம் என்று கண்ணீர் மல்க கூறிய பொழுது தன்னுடைய கையை தன்னுடைய தோழியை விட்டு எடுக்க மனமில்லாமல் எடுத்தவள் அந்த தாய். அவளுடைய எல்லா வளர்ச்சியையும் கண்டவள். தன்னுடைய கணவன் வீட்டிற்கு சென்று குறைந்த நாட்களே வாழ்ந்து மீண்டும் தன்னுடைய தாய் மாமா வீட்டிற்கு வந்தபொழுது அவளுக்கு ஆறுதலும் தேறுதலும் அளித்தவள் இந்த பிக்குபாய் எனப்படக்கூடிய தாய் ஆவாள். தன்னுடைய மாமாவினுடைய வீட்டிலே அவள் மாடியிலே அமர்ந்து கொண்டு தான் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அலங்காரம் செய்து விதவிதமாக நைவேத்தியம் படைத்து விட்டலனை பாடி 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 களைத்திடுவாள். அவளை காணாது வீடு முழுவதும் தோட்டம் முழுவதும் தேடி படிகளிலே ஏறி மேலே சென்ற பிக்குபாய் அந்த தாயினுடைய அந்த ஆனந்தத்தை கண்டு தானும் அருகிலே அமர்ந்திருப்பாள். அவள் பாடி முடித்து மோன தவநிலையிலே ஆழ்ந்து பிறகு தன்னுடைய கண்களை விழிக்கும் பொழுது அந்த தாயானவள் ஓடி சென்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தாயினுடைய கைகளை பிடித்து கொள்வாள். அப்பேற்பட்ட அன்பு அவர்களுடையது. ஒரு முறை பாபாவினுடைய அனன்ய பக்தர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தாயினுடைய பெரியப்பாவானவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய இந்த நிலையெல்லாம் கண்டு அவளுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று அவளுடைய படிகளிலே ஏறி அவள் வசிக்கக்கூடிய அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்திற்கு வருகின்றார். அவரை அழைத்து அமர வைத்து அவருக்கு தேவையான எல்லா உபசரிப்புகளையும் முக மலர்ச்சியோடு அந்த தாயானவள் செய்கின்றாள். அவர் நினைத்து கொள்கின்றார், இத்தனை இளம் வயது பெண் இவ்வளவு சோகங்களை சந்தித்தவள், இவள் நம் மீது எவ்வளவு பாசமாக இருக்கின்றாள் என்று. பதிலுக்கு அந்த தாய் ராதாகிருஷ்ணமாயி கூறுகின்றாள், பெரியப்பா, எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ விரதங்கள், எத்தனையோ தேசாந்திர யாத்திரைகள், எதுவுமே என்னுடைய மனதிற்கு நிம்மதி அளிக்கவில்லை பெரியப்பா என்று கூறுகின்றார். அந்த நேரத்திலே அவர் பாபாவினுடைய அனன்ய பக்தராக இருந்த காரணத்தினாலே அவர் கூறுகின்றார், என் மகளே, என் தாயே, நீ கலங்காதே, நீ உடனடியாக உன்னுடைய விட்டலனை காண ஷீரடி நோக்கி செல்வாயாக, நான் அங்கே வந்து உன்னை காண்பேன் என்று கூறுகின்றார். அந்த தாயானவள் அனைத்தையும் துறந்து தேசாந்திர யாத்திரைக்கு புறப்பட்டு வழியெல்லாம் தன்னுடைய கிருஷ்ண விக்கிரகத்தை ஜோல்னா பையை சப்ளா கட்டையை மார்போடு அணைத்து கொண்டு தன்னுடைய அன்பான தோழியிடம், நீ எப்பொழுதெல்லாம் என்னை காண தெய்வத்தலங்கள் உள்ள இடத்திற்கு வருகின்றாயோ அங்கெல்லாம் நீ என்னை காண்பா என்று கூறி அந்த தாயானவள் ஒவ்வொரு யாத்திரை தலமாக செல்கின்றாள். வழியெல்லாம் அவளுக்கு எத்தனையோ மகான்களும், எத்தனையோ சித்தர்களும், எத்தனையோ நவவித யோகிகளும், எத்தனையோ பக்தர்களும் ஆசி அளிக்க அந்த தாயானவள் இறுதியாக வந்து சேர்ந்த இடம் ஷிரடி சாயினுடைய அந்த துவாரகா மாயினுடைய படிக்கட்டுகள். அந்த தாயானவள் அங்கும் சென்று மறந்து நான் கண்டேன் என்னுடைய விட்டலனை என்று கூறி அவரை பற்றி விதவிதமாக பாடல்களை பாடி தன்னுடைய கண்களை விழித்த நேரம் ஆரத்தியெல்லாம் முடியக்கூடிய நேரம். அப்பொழுதுதான் பாபா அந்த தாயை நீ சாலாவிலே சென்று தங்கிக்கொள் என்று கூறுகின்றார். அந்த தாயானவள் சாலாவிலே தங்கி இருக்கும்போது பாபாவை காண வரக்கூடிய பக்தர்களிலே, பெண் பக்தைகளிலே நம்முடைய மாயினுடைய அன்பான தோழி பிக்குபாயும் ஒருவர். ஒருமுறை யாரோ ஒருவர்
பாபாவினுடைய சாலாவிலே ஒரு மாது தங்கியிருக்கிறார் என்று கூற, இவர் பாபாவினுடைய சேவையெல்லாம் முடித்து அந்த தாயை காண்பதற்கு செல்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது அழகான சந்தனமும் வெண்மையும் கலந்த ஆடை அணிந்து நேர்த்தியாக தன்னுடைய விட்டலனை வைத்து கொண்டு விதவிதமாக பிரசாதங்களையும் அழகான அலங்காரங்களையும் செய்து விட்டலனையும் கிருஷ்ணனையும் பாபாவையும் பற்றிய பாடல்களை அந்த தாயானவள் பாடிக்கொண்டிருக்கின்றாள். ஓடிச் செல்கின்றாள் இந்த பிக்குபாய் எனக்கூடிய தாயானவள். ஆற இறுகி தழுவிக்கொள்கின்றாள். என்னுடைய அன்பு தோழியே, நீதான் இங்கு வந்து இந்த சாலாவிலே தங்கி பாபாவிற்கு சேவை செய்கின்றாயா? நானும் உன்னோடு கூட ஒரு சில நாட்கள் இருந்து பாபாவுக்கு செய்யக்கூடிய சேவைகளிலே கலந்து கொள்வேன் என்று அந்த தாயானவள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தாயோடு இருந்து சேவை புரிகின்றார். தன்னுடைய அம்மாவை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அந்த தாயானவள் பிக்குபாயானவள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயிடம், நான் என்னுடைய ஊருக்கு செல்கின்றேன். நான் எப்பொழுதெல்லாம் இங்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னையும் பாபாயும் வந்து காண்பேன் என்று கூறிவிட்டு பாபாவிடம் ஆசி பெற்று செல்கின்றாள். அப்பேற்பட்ட அனன்ய பக்தை ஸ்ரீ பிக்குபாய் தாயவள். ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி தன்னுடைய சேவைகளெல்லாம் முடித்து நிறைய பக்தர்களை பாபாவசம் ஈர்த்து தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி கட்டத்திற்கு வரும்பொழுது அந்த தாயானவள் பாபாவிடம் ஓடி சென்று துவாரகா மாயினுடைய படிகளிலே விழுந்து புரள்கின்றாள். என்னுடைய விட்டலா, என்னுடைய கிருஷ்ணா, என்னுடைய தெய்வமே, எனக்கு போதும் இந்த பிறவி, என்னை உன்னுடைய திருப்பாதத்திலே சேர்த்து கொள்வாயாக என்று. அந்த நேரத்திலே அந்த தாயானவள் பாபாவிடம் கேட்டதை கண்டு பாபா மனம் நெகிழ்ந்தாலும் பாபா கூறினார், மாயி ஆயி, உன்னுடைய கர்மாவானது முடிந்துவிட்டது. நீ விரைவிலேயே என்னுடைய பாதத்தை சென்று அடையக்கூடிய காலமானது நெருங்கிவிட்டது என்று கூறினார். மிக குறைந்த காலத்திலே அந்த தாயானவள் பாபாவினுடைய திருப்பாதத்தை அடைந்த பொழுது அவளுடைய சாலாவிலிருந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒளியானது பாபாவினுடைய இதயத்தினுள் நுழைந்ததை அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டார்கள். அந்த தாயானவள் இன்றும் 100 வருடம் கழித்தும் எந்தெந்த பக்தர்கள் தன்னை நினைக்கின்றார்களோ அத்துணை பக்தர்களுடைய மனதிலும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயினுடைய இறப்பை கண்டு ஷீரடிக்கு ஓடி வந்த பிக்குபாயானவள் சிறிது நாட்கள் கழித்து, அந்த காலத்திலே தாமதமான செய்தி கிடைத்து அவள் வருகின்றாள். அப்பொழுது வழியெல்லாம் பாபாவை வசைபாடிக்கொண்டே வருகின்றாள். என்னுடைய தோழியை நீ இழக்கச் செய்துவிட்டீரே, என்னுடைய தோழி இல்லாமல் நான் இந்த ஷீரடிக்கு இனிமேல் வந்து என்ன பயன் என்று பாபாவை நோக்கி கதறிக்கொண்டே வருகின்றாள். இருந்தபோதிலும் அவளுடைய அனன்ய பக்தியானது அவள் பாபாவிற்கு தன்னுடைய கைகளால் பாபாவிற்கு பிடித்த பழங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கைகளால் மாலைகளை கட்டிக்கொண்டு பாபாவை காண வருகின்றாள். தூரத்திலேயே பிக்குபாய் வருவதை தன்னுடைய ஞானத்தினால் உணர்ந்திட்ட நம்முடைய தந்தையானவர் அந்த தாய் அவளை நெருங்க நெருங்க அவளிடம் கதறுகின்றார், உன்னுடைய தோழி இறந்ததற்கு காரணம் நான் அல்ல, அவளுடைய கர்மாவே. இருந்த போதிலும் நீ எப்போதெல்லாம் அவளை காண வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவளை என்னுடைய இருதயத்திலே காண்பாய் என்று நம்முடைய ஷிரடி சாய்நாதர் கூறுகின்றார். அவள் கொண்டு வந்த அந்த பழங்களையும் அந்த மாலைகளையும் தூக்கி வீசுகின்றார். அந்த தாயானவள் பாபாவினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு பாபாவினுடைய காலிலே விழுந்து கதறி, எந்த இடத்திலே ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி பாபாவிடம் என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கதறினாளோ அதே இடத்திலே அந்த தாயானவள் விழுந்து கதறி பாபாவிடம் மன்னிப்பு கேட்கின்றாள். இந்த பிறவியிலே நான் கண்ட என்னுடைய இனிமையான தோழி ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயிக்கு என்னுடைய தந்தையே உனக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்று கூறுகின்றேன்.
அப்பேற்பட்ட பாபா நம்முடைய சத்குருநாதர். மீண்டும் அந்த தாயை தோளை தொட்டு எழுப்பி, நீ கவலைப்படாதே என்று அவளுடைய கண்களையெல்லாம் துடைத்து, அவள் கொண்டு வந்த மாலைகளை மூன்று பிரிவாக பிரித்து உடைத்து தூக்கி எறிந்தாரே, அந்த மாலையை அவளை விட்டே கட்டச் சொல்லி என்னுடைய கழுத்திலே கொண்டு வந்து போடுவாயாக என்று கூறி, அவள் கொடுத்த அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு மசூதியிலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பாபா பிரசாதங்களை வழங்குகின்றார். அப்பேற்பட்ட நம்முடைய சத்குருவை நாம் இந்த நேரத்திலே நினைக்கும் பொழுது நம்முடைய மனமானது மிகவும் பாபாவை எண்ணி, அந்த தாயை எண்ணி, ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயை எண்ணி கலக்கமடைந்தாலும், நம்முடைய சத்குரு இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே கொடுத்துவிட்டு பூரண சரணாகதி அடையும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சாட்சியாகும். அந்த தாயானவள் 100வது பாபாவினுடைய மகா சமாதி நாளிலே அவள் நினைத்த அந்த விளக்கு தம்பங்கள் ஸ்ரீ சன்ஸ்தானால் அங்கே வைக்கப்பட்டது. மட்டுமல்ல, ஸ்ரீ சாயினுடைய அனன்ய பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய தாயான ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயினுடைய படங்களும், ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயினுடைய சிலைகளும், ராதாகிருஷ்ண மாயினுடைய போற்றிகளும், அவளை பற்றிய நினைவுகளும் நம்மை ஆற தழுவி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகவும் சிறப்பு பெற்ற கூத்தனூர் எனப்படக்கூடிய சரஸ்வதி ஆலயத்தில் அருகிலே இருக்கக்கூடிய பூந்தோட்டம் ஷிரடிசாய் ஆலயத்திலே அந்த தாயினுடைய உருவப்படமும் சிலாஸ்வரூபமும் அந்த கோயிலினுடைய நிர்வாகத்தினரால் அங்கே வைக்கப்பட்டது. பெருமதிப்பிற்குரிய அம்மா தாய் லக்ஷ்மி ரமணன் அவர்கள், அவர்கள் நம்முடைய தாயையும் பாபாவையும் அன்பு செய்து அந்த தாயை பற்றி எழுதிய அந்த எழுத்துக்கள் புது உருவம் பெற்று நிறைய பக்தர்கள் உலகம் முழுவதும் அந்த தாயினுடைய திருவுருவ படத்தையும் சிலாஸ்வரூபத்தையும் மிகச் சிறப்பாக வழிபாடு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். திருச்சியிலே இருக்கக்கூடிய ஷிரடிசாய ஆலயத்திலும், ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஷிரடிசாய் ஆலயத்திலும், நம்முடைய பிரான்சிலே இருக்கக்கூடிய நவசாய் ஆலயத்திலும் நம்முடைய தாய் ராதாகிருஷ்ண மாயினுடைய உருவச் சிலையானது நிறுவப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஒரு பக்தனானவன் குருவை எவ்வாறு அன்பு செய்தானோ அந்த அன்பிற்கு நம்முடைய பாபாவானவர் 100 வருடம் கழித்து அவனுடைய அந்த அன்பை உலகம் முழுவதும், அந்த தாயினுடைய அன்பை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணைய பக்தர்களும் அறியும்படி செய்தது நம்முடைய சாயிநாதருடைய தயவே ஆகும். எனவே நாமும் பாபாவை அன்பு செய்வோம், பாபாவிடம் நம்பிக்கை வைப்போம், பாபாவிடம் பூரணத்துவமான பொறுமை வைப்போம். நம்முடைய சத்குரு நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? ஸ்ரீ சாயை பணிக, சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.